பொழுது 2 கொரிந்தியர் 6:3 பார்க்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் போது சபையை பலப்படுத்தும்படி, சபையை கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்காக வாழ்வது, ஊழியம் என்பது வெறும் மேடை பேச்சு மட்டுமல்ல. ஆண்டவருக்கு ஊழியம்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, மைக்கை பிடிச்சி நான் பிரசங்கம் பண்ணா ஊழியம், அல்லது நான் ஒரு பாட்டு பாடினா அதுதான் ஊழியம். ஊழியம் என்பது வெறும் மேடை மட்டுமல்ல பிரியமானவர்களே, மேடைக்கு கீழே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சபை நடத்துவதோ, ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்வதோ சாதாரணமான காரியம் இல்லை. மேடையில் நிற்கிறது வெறும் 2 மணி நேரம் தான், ஆனால் அந்த 2 மணி நேரத்திற்கு பல மணி நேரங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலையும் அதற்கான பிரயாசங்களிலும், ஏன்னா பிசாசு ஒரு பக்கம் அவன் போராடிக்கிட்டு இருப்பான், தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான், குற்றஞ்சாட்டுகிறவனாக இருப்பான். ஊழியன்றது உபத்திரம் நிறைந்த பாதையில் தான், ஆனால் அதில் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஏனென்றால் ஆத்துமாக்களுடைய மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அது பரலோகத்திற்கு நித்தியத்திற்கு அந்த ஆத்துமாக்களை வழி நடத்துகிறது அல்லவா. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு கப்புக்காக ஆடுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நேற்றைய தினத்தில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த ஆஸ்திரேலியாவில் நம்முடைய கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த கப்பை எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையான டீம், விராட் கோலி இல்லை, யாருமே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் இப்போ அப்படி தான் வந்து இந்த கொரிந்தியர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நாங்களாம் இருக்கும்போது 1983 வேர்ல்ட் கப்பை தூக்குனது பெருசில்லப்பா, கொரிந்து சபையாரே நீங்களும் இதுக்கான பிரயாசத்தை படணும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து 2 இளம் வாலிபர்கள், வாஷிங்டன் சுந்தர், நடராஜன், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி இந்த வெற்றியிலே அவர்களும் பங்கு வைத்திருக்கிறார்கள். அதில் அந்த கடைசி இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர் 22 ரன்களை, விலையேற பெற்ற ரன்களை அவர் எடுத்திருக்கிறார் பேட்டிங் ஆர்டரில் கீழே வந்து. அப்போது இவங்க எல்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து மேட்சில் தான் பார்க்குறீங்க, ஆனால் மேட்சுக்கு அவங்க டெய்லி ரெடியானது, அதிகாலை 4 மணிக்கு அவங்க ஆயத்தமாகி போய் நின்னது. வாஷிங்டன் சுந்தருடைய அப்பா சொல்கிறாரு, அவன் லாக்டவுனில் டெய்லி அவன் பிரயாசப்பட்டு அவன் ஒவ்வொரு நாளும் அந்த லாக்டவுனில் கூட தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆகவே எனக்கு நல்லா தெரியும் இந்த வருஷம் அவன் பெருசாக ஏதோ ஒன்று சாதிப்பான்னு சொல்லி அவனை குறித்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். எனக்கு அன்பன் தேவடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பல நாட்களுடைய பிரயாசம்தான் கர்த்தருடைய ஊழியத்தில் மேடையில் நிற்கும் போது அங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஸோ அதுக்கு இவங்களை ட்ரெயின் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நாங்கள் யாருடைய பாதையிலையும் ஒரு தடைக்கல்லையும் நாங்கள் போட விரும்பலை. ஊழியத்தில் என்றைக்குமே நம்ம கட்டுகிறவர்களாக இருக்கணுமே தவிர ஊழியத்துக்கு இடரலாக இருக்க வேண்டாம். சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சோ 6:3 2 கொரிந்தியர் 2:3 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாமா? இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், எவ்விதத்தினாலேயும், எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பாருங்க, தேவ ஊழியக்காரனாய் விளங்க பண்றதுன்றது வெறும் பிரசங்கம் பண்றது அல்லது பாட்டு பாடுறது மட்டும் கிடையாதுங்க. இட்ஸ் எ ஹோல் சம்திங், இட்ஸ் எ ஃபுல் பேக்கேஜ். அதாவது இந்த ஊழியன்றது அது எல்லாரோடையும் சேர்ந்து இணைந்து செய்வது, நான் மட்டும் தனியாக செயல்படுவதல்ல, ஒரு குழுவாய் செயல்படுவது. அந்த குழுவில் இருக்கிற யாருக்கும் ஒரு இடரலை கொண்டு வருகிறதா இருக்கக்கூடாது. பேச்சிலையும் நடக்கையிலும், நம்முடைய வார்த்தைகளிலும், நம்முடைய பிரயாசங்களிலும், பண காரியங்களிலும் சரி, ஈவன் ஃபுட்டு காரியத்தில் கூட, சாப்பிட்ற காரியத்தில் கூட. ஏன்னா இடரலை பற்றி பைபிளில் கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:29 த லார்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், அதாவது இடரல் உண்டாக்குகிறவர்களை குறித்து கர்த்தர் காரியத்தை எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், சரீரத்தில் ஒரு அவயவம் இடரல் உண்டாக்கினாலே அதை வெட்டி போட்டுருன்னு சொல்லிட்டார். இடரல் உண்டாக்குனா ஆண்டவர் சொல்றாரு, இடர்கிற பகுதியை நீ தரித்து போடு,
வாசிங்களே உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் வலதுகரம் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு பிடுங்கி எரிந்து போடு சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும் பரவாயில்லப்பா ஒரு அவயவம் கெட்டு போறது பரவாயில்லப்பா ஒருத்தருடைய பாடியில ஒரு கையோ காலோ கேங்கிரீன் ஃபார்ம் ஆயிருச்சுனா டாக்டர் சொல்லுவாரு இந்த கால் கெட்டு போயிருச்சு இதுக்கு மேல விட்டா அப்படியே உடம்பு ஃபுல்லா வந்துரு தப்பா போயிடும் ஆகவே அதை தரித்து போடுங்கன்னு சொல்லி சொல்லுவார்கள் அதை வெட்டிடலாம் ஆம்புடேட் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இடல் உண்டாக்குறது அது ஊழியத்தை கெடுக்குது சரீரத்தை கெடுக்கிறதா இருக்கிறது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த இடல் உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு சொல்றாரு இடரல் உண்டாக்குறவங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு அவங்களுடைய கழுத்துல எந்திர கல்ல கட்டி அவங்கள ஆழத்துல போடுறது அதை விட பெட்டரா இருக்கும் இடரல் உண்டாகாமல் இருப்பது கூடாத காரியம் ஆனாலும் யாரால் இடரல் வருகிறதோ லூக்கா 17:2 சொல்கிறது அந்த இடரல் உண்டாக்குகிறவனை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு லூக்கா 17:3 சொல்றாரு உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்போ நம்முடைய ஸ்டாண்டர்ட் பவுல் சொல்றாரு நாங்கள் எங்கள் நிமித்தமாக வி புட் நோ ஸ்டம்பிளிங் பிளாக் இன் எனி ஒன்ஸ் பாத் யாருடைய பாதையிலும் கண்மாந்தியுடைய பிள்ளைகளே நம்ம கர்த்தருடைய சபையில் இருக்கும்போது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரரோடு நிற்கிற தலைவர்களாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சபைக்கு இடரலை உண்டாக்கி விடவே கூடாது சொல்லுங்களாமே என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சபையில உங்கள் ஊழியக்காரனோடு இணைந்து இசைந்து செயல்படுவதற்காக அழைத்திருக்கிறார் ஆண்டவர் மோசே கிட்ட தரிசனம் கொடுக்கிறார் அவர் கை வைத்து ஜெபித்த அந்த 70 பேரோடு கர்த்தர் செயல்படுகிறார் ஆனால் திட்டங்களை தருவது மோசே கிட்ட 70 பேரும் அதே ஆவியை உடையவர்களாக இருந்தால் மோசையோடு அவர்கள் இசைந்து நடப்பார்கள் வேறே ஆவி உடையவர்களாக இருந்தால் இசைந்து நடக்க மாட்டார்கள் பிசைந்து நடப்பார்கள் ஆமா ஆக நம்ம இடரலாய் மாடக்கூடாது பிரியமானவர்களே ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 14:13-20 வாசிக்க போகிறோம் ரோமர் 14:13 வாசிக்கலாமா இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக இடரல் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் தான் மற்றவர்களை தன்னை விட கீழே பார்ப்பது ஆகவே அவர்களிடத்துல பேசுவதில்லை ஜெபிக்கிறவர்களால சில பேராட மற்றவங்க பேச முடியாது பார்த்துருக்கீங்களா இயல்பா எல்லாருடையும் அவங்க சேர மாட்டேன்வாங்க அது ஒரு ஆவிக்குரிய பெருமை அது ஒரு இடரல் சபையில் எல்லாரையும் விசாரிக்க வேண்டாமா எல்லாரையும் நேசிக்க வேண்டாமா எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டாமா அப்போ நம்ம இடரல் உண்டாக்காமல் வாழ்க்கையை ஊழியத்தை செய்வது மிக மிக முக்கியம் ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடல் ஆகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்கிறது ஒரு இடரல் When we pass judgment on somebody, we are actually a stumbling block. எதுக்கு stumbling block தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் சபைக்கும் ஒரு இடரலாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் சபை எதுக்கு வச்சிருக்கிறார் எல்லாரையும் குற்றவாளிகளாக தீர்க்கிறதுக்கா அவங்க ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்குது இவங்க தலையில் ஏன் இப்படி இருக்குது அவங்க ஏன் இந்த மாதிரி செருப்பு போட்டிருக்கிறாங்க இவங்க ஏன் இந்த மாதிரி நகை போட்டிருக்கிறாங்க அவங்க எதை பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்றவங்களை பார்க்கறதே வேலையாக இல்லாமல் கர்த்தரை பார்க்கறது நம்ம வேலையாக இருக்கட்டும் சொல்லுங்க அல்லேலூயா குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் டோன்ட் பாஸ் ஜட்ஜ்மெண்ட் 20 வாசித்து பாருங்களேன் போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து கூடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் ஒருத்தருடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னொருத்தவங்க மாதிரி இருக்காது இப்போ நம்ம இங்கே சாப்பிட்ற சாப்பாடு வேற நீங்கள் சிங்கப்பூர் அல்லது சைனாவுக்கு போனீங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற அப்போ நம்ம நான் எனக்கு இறைச்சி தான் பிடிக்கும்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு முன்னாடி இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் பேசக்கூடாது நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களா அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மாம்சம் சாப்பிட்றவங்களை பார்த்து அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது போஜனத்தினால ஒரு பிரச்சனை வந்து சபைக்குள்ள பிரிவினை வர வேண்டாம்னு சொல்றார் அவர் சொல்றது காரியம் என்னன்னா இடரல் உண்டாக்க அதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்க எல்லாத்துக்கும் பார்க்காதீங்கப்பா இடரல் உண்டாக்காதீங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா
ஒன்று கொரிந்தியர் 8 9 13 வசனத்தை வாசித்து பார்க்கும் போதும் ஒன்று கொரிந்தியர் 8 9 வசனத்திலே ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். சபையில சில பலவீனமானவங்க அப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க வந்திருப்பாங்க, அவங்க விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்த உடனே பொட்டை எடு பூவை எடு இதை பண்ணாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை, அதை ஏன் பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் கல்லு, அது இது அது அது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து அவங்கள ஆண்டவரே தொட்டு அவங்களுடைய இருதயத்தை மாத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. டோன்ட் பாஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்படி பாஸ் பண்ணி தான் நம்முடைய தேசத்தை நம்ம இன்னும் சுதந்திரிக்காமல் போயிட்டுருக்குறோம். அந்த ஜனங்களை எல்லாம் உள்ள அவங்க வர்ற வண்ணமாக வரட்டும், அவங்கள கர்த்தர் மாற்றுவார், அவங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார், இது செய்கிறது தப்பு, இது நான் செய்கிறது கர்த்தருக்கு விரோதமானது, கர்த்தருடைய உள்ளத்தில் உணர்த்துவார். சில அதிக பிரசங்கிகள், சில அதீத ஞானம் உள்ள சில பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு போகிறது, பாஸ்டருடைய அனுமதியாக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக போகுது, இந்த எல்லாம் வைக்கக்கூடாது, இப்படிலாம் வரக்கூடாது, என்ன இப்படி வந்திருக்கிற, இது சர்ச்சு, நீ இப்படி வரலாமா? பி கேர்ஃபுல் நாட் டு காஸ் சம்படி டு ஸ்டம்பிள். வந்த உடனே அவன் திருப்பி அந்த சர்ச்சுக்கே திருப்பி வரவே மாட்டான். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும்னா என்ன அர்த்தம், பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் வாங்க, நான் இளைப்பாறுதலை தருவேன். அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாக கர்த்தர் மாற்றிடுவார். கைகளை ஓயா தெளிவையா சொல்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கொரிந்து சபைக்கு இவர் சொல்கிற மிக முக்கியமான காரியம் இன்னொரு வசனத்தையும் அதே அதிகாரத்தில் வாசிங்க, 13 வசனத்தை வாசிங்க. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அவர் சொல்கிறாரு, நான் மாம்சம் சாப்பிட்றது என்னுடைய கூட இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து இடரலாக இருந்துச்சுன்னா நான் வெஜிடேரியனாகவே இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அன்மாதியுடைய பிள்ளை, எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும், அவர் ஒரு பாஸ்டர், அவர் அதிகமாக ஆச்சாரமான குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பிராமின்ஸ்க்கு அவர் ஊழியம் செய்கிறார். அவங்களையெல்லாம் கிறிஸ்துவண்டை நடத்துவதற்காக அவர் என்ன பண்ணார், அவர் வெஜிடேரியனாக மாறிட்டார், அவங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறார். ஸோ அவங்களுடைய ஃபெலோஷிப்பில் வந்து பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவதற்காக வெஜிடேரியனை சர்வ் பண்ணுறார். ஏன் அப்படி மாறிட்டார், இடல் உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மாதிரி ஆச்சாரமான குடும்பத்திலேருந்து வந்தவங்கள நீ கண்டிப்பாக மாம்சம் பூசிச்சாகணும், ஏன்னா நீ கிறிஸ்டியன் ஆகிட்ட. இப்போ சில பேர் இருக்கிறாங்க நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பியூர்லி நான் வெஜிடேரியன் வச்சுக்கோங்களேன், ஆனால் அதுக்குன்னு சொல்லி ஒருத்தரோட வந்து அந்த மாதிரி ஒருத்தரோட நம்ம வெளியே போகிறோம் அல்ல சாப்பிட்றோம் அப்படின்னும் போது, நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், நான் முட்டை ஆஃப் பாயில் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி கவிச்சோட இங்கே முட்டை ஆஃப் பாயில் வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் நம்ம கூட உட்காந்தாருனா அவர்கிட்ட நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அவர் கேட்க முடியாது, ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு முட்டை தான் முன்னாடி நிற்கும். இடரல் உண்டாக்காமல் இருக்கணும், நான் மாம்சம் புசியாது இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தங்க, நம்ம ஆண்டருடைய ஊழியம் வரணும்னு சொன்னால் விட்டு கொடுக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஸோ அவர் சொல்கிறாரு, ஊழியத்தில் நம்ம அந்த 2 Corinthians 6:3 பாருங்கள், எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? இது நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். இன் ஆல்வேஸ் வி ஷோ தட் வி ஆர் த சர்வன்ஸ் ஆஃப் காட், தட் அவர் மினிஸ்ட்ரி வில் நாட் பி டிஸ்கிரெடிட்டட். ஊழியத்தை யாரும் தள்ளுபடி செய்யக்கூடாது. அது தெரியாதா, அவங்க ஊழியத்தை பற்றி தெரியாதா, அவங்கள பற்றி தெரியாதா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. நான் ரொம்ப ஆவலாக போனேன் ஆனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இடரலாக இருக்காத, சபைக்கு தடைக்கல்லாக இருக்காத படிக்கல்லாக இரு. மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வேணால் வைத்துக்கொள்ளுங்க, சபைக்கு தடைக்கல்லாக இருக்காதே படிக்கல்லாக இரு. மற்றவர்கள் ஏறுவதற்கு ஏற்ற ஒரு பில்டிங் பிளாக்காக சபையில் இருக்கணுமே தவிர மற்றவர்களை ஏற முடியாத அடைப்பு படிக்கு சில கல் மேலே கால் வைக்க முடியாது தெரியுமா, அந்த கல் ஆட்டும் ஆடும், அந்த மாதிரி கல்லாக நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நியாயம். அன்பாந்தவுடைய பிள்ளைகளே, நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை எப்படி காண்பிக்கணுமா, வாசிங்க 4 மிகுந்த பொறுமையிலும், மிகுந்த பொறுமையிலும், உபத்திரவங்களிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், அடிகளிலும், காவல்களிலும், காவல்களிலும், கலகங்களிலும், என்னங்க,
கலகங்களிலும் பிரயாசங்களிலும் உபவாசங்களிலும் இல்லைங்க. இவர் லிஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்ட். பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு வந்து ஏன் எல்லாத்தையும் விளாவரையும் எடுத்து சொல்றார்? சும்மா பாடுகள் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம்ல. அவர் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்றாரு பாருங்க. இடரல் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் சொல்றாரு மிகுந்த பொறுமை. ஊழியத்தில் கர்த்தருடைய பிள்ளையா மாறின பிறகு சபையில் நமக்கு தேவை மிகுந்த பொறுமை தேவை. என் செருப்பை எல்லாம் மிதிச்சுட்டு போயிட்டாங்க, புதுசாக வாங்கின செருப்பு எல்லாம் மிதிச்சிட்டாங்க. மிகுந்த பொறுமையாக இருக்கட்டும். யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் ஏதாவது எடுத்துட்டா கூட அவங்ககிட்ட தெரியாதா உனக்கு கண் இல்லையா? வேண்டாம். மிகுந்த பொறுமை, பொறுமையாக அவங்ககிட்ட நம்ம நடந்து கொள்ளணும். ஏன்? நம்மளால் இடரல் உண்டாக்கிடக்கூடாது, இடரல் உண்டாகக்கூடாது. புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்கள் செய்து உட்காரணும் பெண்கள் செய்து உட்காரணும்னு தெரியல. இந்த வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, வாலண்டியர்ஸ் அவங்க அப்போ தான் அப்படியே பட்டையை முருவின பயங்கரமான பராக்கிரம சிலைப்போட ஏங்கி உட்காந்துருக்கிறீங்க அந்த பக்கம் உட்காருங்க. அவங்கள போய் தட்டுறது, அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறது, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே உட்காரணும்னு எதுவும் தெரியாது. பெருமையாக சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், அந்த பக்கம் மாறி உட்காருறீங்களா? இங்கே பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காருவாங்க, லேடிஸ் உட்காருவாங்க, அப்படி சொல்லலாம். அதை விட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம கடமை செய்யணும். அட் சேம் டைம் டிசிப்ளின் இருக்கணும், அட் சேம் டைம் பொறுமையாக இருக்கணும். நம்ம எப்படி சொல்கிறோன்றது அவர் சொல்கிறார் பாருங்க. பேஷியன்ஸ், இந்த பேஷியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் ரேதர் அ சர்வன்ஸ் ஆஃப் காட் வி கமெண்ட் அவர் செல்ஸ் இன் எவ்ரி வே. அதாவது இது வந்து தமிழில் கீழே வரும். அவர் முன்னாடியே இங்கே இங்கிலீஷில் ஆரம்பிக்கிறதே அப்படி தான் சொல்கிறார். 4வது வசனத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து தமிழில் வந்து அடுத்த வசனம் அதனுடைய பின்பகுதியில் வருகிறது. ஆனால் இங்கிலீஷில் வந்து அதை முன்னாடியே வந்துடுறது. தமிழில் வந்து 10வது வசனத்தில் வருது. சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். வி கமெண்ட் அவர் செல்ஸ் இன் எவ்ரி வே அஸ் சர்வன்ஸ் ஆஃப் காட். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை விளங்க பண்ணுகிறோம். நம்ம ஊழியக்காரர்கள் என்பதை எப்படி விளங்க பண்ணுவது? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. The topic is like this. How do we commend ourselves as servants of Christ? How can we say that we are servants of Christ, that we are serving God? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை எப்படி விளங்க பண்ணுகிறோம்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் 9 வரங்களில் பூர்ணமாய் செயல்படுகிறவங்க, தீர்க்க தரிசன வயதத்தில் செயல்படுறவங்க மட்டும் இல்லைங்க. அதையெல்லாம் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் மேல் ஆவியானவராக இறங்கி நமக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. பட் தேர் ஆர் தீஸ் ஆர் ஸ்பெஷல் நீட்ஸ், பட் தேர் ஆர் எவ்ரி டே பிராக்டிசஸ் தட் வி நீட் டு பிராக்டிஸ் அஸ் அ கிறிஸ்டியன். அது ஒரு நாள் நடக்கிற அற்புதம். ஒருத்தருங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வியாதி சுகமாயிருது, அது ஒரு நாள் நடக்கிற அற்புதம். அதுக்கு பிறகு அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஷெப்பர்ட் பண்ணுறதுன்றது சபைக்கும் பொறுப்பு இருக்கிறது, சபையின் ஊழியக்காரனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லா பழியையும் பாஸ்டர் மேலே போட்டுட்டு போயிட முடியாது. சபை முழுவதுமாக சேர்ந்து இதே காரியங்களை அவங்க பிரயாசப்படணும், அவங்க அப்ளை பண்ணணும், அவங்க ஊழியத்தில் இதையெல்லாம் செயல்படுத்தணும். என்ன செய்யணுமா? முதல்ல பொறுமை. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, பேஷியன்ஸ். முதல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க போடுறது பேஷியன்ஸ். இங்கிலீஷில் போட்டுக்குது இன் கிரேட் என்டியூரன்ஸ், இன் கிரேட் என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ் என்னங்க? சபையில் வந்து நிலைச்சிருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்க? இது சபைக்கு வெளியில் சர்ச் முடிச்சோன்னே வெளியே போய் நின்று கூட்டம் கூட்டமாக சில பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏன் இப்படி பண்ணார், அது ஏன் பாஸ்டர் இப்படி பண்ணார்? ஃபஸ்ட்டு கம்யூனியன் கொடுத்து அப்புறமா பிரசங்கம் பண்ண வேண்டியது தானே? இன்னொருத்தர் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு கம்யூனியன் கொடுக்க வேண்டியது தானே? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். பேஷியன்ஸ் முக்கியம். சபையில் புதுசாக வர்றவங்ககிட்ட எல்லா காரியங்களையும் ஒரு பொறுமை தேவையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? 2 கொரிந்தியர் 12:12 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:12 அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் அவரிடத்திலே எப்படி விளங்குச்சா? எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும். சார் எக்ஸ்கியூஸ் மீ, அப்போ அதிசயங்களும் அதுக்கு பின்னாடி அற்புதங்களும் வல்லமைகளும் அதையெல்லாம் வந்து பின்னாடி தான் போடுறாரு பவுல் லிஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் போடுறது பொறுமை. கையை உயர்த்த எழுதியா சொல்றீங்களா?
ஒரு அப்போஸ்தலனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது அற்புதம், அடையாளம், அதிசயம் இல்லைங்க. ஒரு சபையில் ஊழியம் செய்கிறவங்க, ஒரு பாஸ்டரா நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், வல்லமை, அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் பின்னாடி தான். ஃபஸ்ட்டு தேவை பொறுமை. நான் ஆதி காலத்தில் எப்படி இருப்பேன்னு சொன்னால், இந்த பாட்டில் மியூசிஷியன் வந்து தப்பான கார்டு பிடிச்சிட்டா எனக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடிடும். நான் பல ஊர்களுக்கு போய் அந்த ஆரம்ப காலத்தில் பாடல் ஒளிநாடா போடும்போது பல இடங்களுக்கு போகும்போது சிலர் தவறாக வாசிப்பாங்க. நான் கொஞ்சம் சொல்லுவேன், அவங்க சரியாக வாசிக்கலைன்னு சொன்னால் எனக்கு மூடே அவுட் ஆகிடும், என்னால் பாட முடியாத அபிஷேகம் இறங்காது. ஏன், எனக்குள்ளே பொறுமை இல்லை, தப்பாக வாசித்தா என்னால் தாங்க முடியாது. மேடையிலிருந்தே மியூசிஷியன்ஸை திட்டிருக்கிறேன், ஆனால் இப்போது அதெல்லாம் தப்புன்றதை உணர்ந்துட்டேன். இப்போ எங்கே போனாலும் தப்பாக வாசித்தா கூட அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாட நான் கற்றுக்கிட்டேன். ஸ்கேலே இல்லாமல் வாசித்தா கூட, வேற காடு வாசித்தா கூட, அவன் காடுக்கு நாங்கள் மாற்றுறதுக்கு நான் இப்பொழுது பழகி கொண்டேன். முன்னாடி அவனுடைய அஞ்ஞானத்தை எல்லாருக்கும் படம் பிடித்து காண்பிப்பேன், நான் எவ்வளோ நேர்த்தியாக பாடுறவன்றதை காண்பிக்கிறதுக்கு. பிரதர் டி மைனர் இல்லை, பிரதர் டி மேஜர்னு அவன் டி மைனர் தான் பிடிப்பான். சரி, உன் வழிக்கு நான் வந்துடுறேன், நான் டி மைனரில் ஒரு பாட்டை பாடிடுறேன், உனக்கு டி மேஜர் வரலன்னு சொன்னால் நான் டி மைனருக்கு மாறிடுறேன். இதுதான் ஆண்டவர் எனக்குள்ளே செய்த ஒரு பெரிய மாற்றம். வீட்டுக்கு முடிச்சுட்டு வந்து சொல்லுவேன், தம்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்லா வாசித்தீங்க, டி மேஜர் இப்படி பிடிக்கணும் தம்பி, டி மைனர் இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ சாரி பாஸ்டர், அவங்க பாஸ்டர் சொல்கிறாரு, இப்படி தான் பாருங்கள் பாஸ்டர், இவ்வளவு நாளாக என்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான் இவன், நான் சரியாக தான் பாடிக்கொண்டிருந்தேன், இவன் தப்பனாக வாசித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பாஸ்டர் கோபப்பட்டார். அன்பானவருடைய பிள்ளைகளே, பொறுமை. அப்போஸ்தல் ஊழியத்துக்கே அவர் அடையாளத்தை சொல்றாரு, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும். கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டா உங்களுக்கு ஸ்பெஷல் கிரேட் யாரும் கொடுக்கறது இல்லை. ஊழியக்காரனா மாறிட்டா, நாலு அந்நிய பாஷை பேசிட்டா, உங்க மூலமா கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிட்டா, மற்றவங்க எல்லாரும் நீங்க சொல்றபடி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விதமான பொறுமையோடும் கையை உயர்த்தி அலையிலுவையா சொல்றீங்களா? அது வந்து என்னென்னா, நம்முடைய அந்த அந்த நம்முடைய ஃபஸ்ட்டு சோதனையை பிசாசு வைக்கிறதே இந்த பொறுமையில் தான் வைப்பான். வி கமெண்ட் அவர் செல்ஸ் அவர் சர்வன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், எங்களை கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக நாங்கள் நிரூபிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறார்கள். அதனுடைய முதல் படி பொறுமை, பொறுமை, மிகுந்த பொறுமையிலும், கிரேட் என்டியூரன்ஸ். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், மிகுந்த பொறுமை வேணும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு ரெட்ரீட்டுக்காக சபையில் இருக்க ஜெபிக்கிறவங்களெல்லாம் ஒரு பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களா, ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறவங்களெல்லாம் ஒரு ரெட்ரீட்டுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்கார். பாஸ்டர் சொல்கிறார், எல்லாரும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு வரணும், தேவையில்லாத பேச்சுகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு சகோதரிகள் ஜெபிக்கிறவங்க உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற சகோதரி வந்து சொல்கிறாங்க, இந்த ஜன்னலை நான் மூடி வச்சுக்கிறேன், இந்த ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா காற்று பயங்கரமாக அடித்து எனக்கு மூச்சு அப்படியே திணறல் வரும், அப்படி நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த பக்கம் உட்காந்துக்கிற சிஸ்டர் சொல்கிறாங்க, ஜன்னலை மூடி வச்சிடாதீங்க, ஜன்னலை மூடி வச்சிட்டிங்கன்னா எனக்கு வாந்தி வரும், அப்புறம் உங்கள் மேலே வாந்தி பண்ணிடுவேன். ரெண்டு பேருக்கும் போராட்டம், ஜன்னலை திறந்து வைக்கிறதா மூடி வைக்கிறதா. ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்குறம்மா இந்த பக்கம் இந்த அம்மா ஜன்னல் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இப்படி மாறி உட்காந்துடலாம், மாட்டேன்ட்டாங்க, இங்கே தான் நான் உட்காருவேன், ஜன்னல் சீட்டு தான் வேணும். சரி, ஜன்னல் சீட்டு எடுத்தியே ஜன்னலை திறந்து விடலான்னு சொன்னால் விடுறதில்லை, ஜன்னலை மூடி தான் வைக்கணும், அதுக்கு எதுக்கு ஜன்னல் சீட்டு? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் வாய் பேச்சு பேச்சு முத்தி போய் சொல்கிறாங்க. கடைசியில் இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஜன்னல் திறந்து இருந்தால் நான் செத்து போயிடுவேன் சிஸ்டர். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஜன்னல் மூடி இருந்தால் நான் செத்து போயிடுவேன் சிஸ்டர். பின்னாடி பாஸ்தர் எழுந்து நின்று சொன்னார், ஃபஸ்ட்டு ஜன்னலை திறந்து வைப்போம், இந்த சிஸ்டர் செத்து போயிடட்டும், ரெண்டாவது ஜன்னலை மூடி வைப்போம், இந்த சிஸ்டர் செத்து போயிடட்டும், உங்கள் ரெண்டு பேரையும் அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னார். அதுக்கப்புறம் மயான அமைதி. அம்மாண்டவுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. ஊழியத்தில் பிசாசு கொண்டு வர ஃபஸ்ட்டு பொறுமையை சோதிப்பார், ரெண்டாவது உபத்திரவங்கள். 2 Corinthians 6:4 உபத்திரவங்கள், உபத்திரவங்கள், இன் ட்ரபிள்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸஸ், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள்.
இதெல்லாம் வந்து நம்ம விசுவாசியா இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு நம்முடைய விசுவாசத்தை தடை பண்றதுக்கு நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையில நம்மை தடுமாற வைப்பதற்கு இதெல்லாம் வரும். ஆண்டவர் சொன்னார்ல, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. God did not promise us a travel and a tribulation free world. Christian living is not just an ordinary living. It is a living with all the troubles, trials. உலகத்தில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது நம்மளும் ஃபேஸ் பண்ணுவோம், ஆனால் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் நமக்கு இருக்குது, அதுதான் விசுவாசம், அதுதான் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, அது நம்மளை பாதுகாக்கும். அவன் இடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல. நம்மளாம் யார்? வாஞ்சியாக இருக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்கங்க. ஆராதிக்கிறவங்களை, வாஞ்சியாக இருக்கிறவங்களை கர்த்தர் எப்படி கைவிடுவார்? விடவே மாட்டார். ஸோ இந்த உபத்திரவங்கள், நெருக்கங்களில், இடுக்கண்களில் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். அது மட்டுமா? சி, இதெல்லாம் வந்து மனசளவில் வர்ற பிரச்சனைகள். 4வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் எழுதுனதெல்லாம் மனசளவில் வந்தது. 5வது வசனத்தில் வந்தது பாருங்க, இது வாயினால் மற்றவங்க சொன்னதுனால வரல, இது ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால வரல, இது கணவர் திட்டாருன்றதுனால வரல, இது எதனால வந்துச்சா? வாசிங்க. அடிகளிலும் காவல்களிலும், கலகங்களிலும் பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும். வாசிங்க 2 கொரிந்தியர் 11:23. 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். பாருங்க, இவர் சொல்றாரு, நான் அடி வாங்கினேன், சும்மா இல்லைங்க. 24வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஐயா, இது அடினா சாதாரண அடி இல்லை, சவுக்கில் அந்த முள்ளெல்லாம் வந்து எட்ஜில் மாட்டிருக்கோம், அந்த சவுக்கை வச்சு அடிக்கிறது. ஒன்றும் கூடிய 40 அடி அப்படின்னு சொன்னால் 39 தடவை. இது எத்தனை தடவை வாங்கியிருக்கிறாராம்? 5 தடவை. 39 முறை அடி வாங்கியிருக்கிறார். 39 சவுக்கடி 5 தடவை வாங்கியிருக்கிறார். அப்படியானால் பவுலுடைய முதுகு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த சாட்டை சாதாரண சாட்டை இல்லைங்க, சும்மா யாராவது வந்து பெரம்பலை வச்சு அடிக்கிறது இல்லை, இது அப்படி போய் உள்ள தச்சு அப்படியே சதையை பிச்சுக்கிட்டு வரும். அது அந்த சாட்டையுடைய எஜ்ஜெல்லாம் அப்படியே ஃபுல்லாக செரேட்டடாக இருக்கும், அது போய் அடிச்சு அப்படியே தோல் அப்படியே மார்க் பண்ணும். அப்போ பவுலுடைய முதுகு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே குனியை வச்சு தான் அடிப்பாங்க, முதுகு பேக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லா. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்மெல்லாம் அலறோம். பவுல் லிட்ரலா அடி வாங்கியிருக்கிறார். ஹி வாஸ் ஃப்ளாக்ட் பை பீப்புள், பை த ஜூஸ். அவருடைய அந்த பிரயாசத்தை சொல்றாரு பாருங்க, 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11:25. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல் எறியுண்டேன். அவருடைய அந்த அடி வந்து சாதாரண இல்லை, சவுக்கடி வாங்கியிருக்கிறேன், கட்டையால் அடிச்சிருக்கிறாங்க, கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் எடுத்து சொல்றதுக்கு காரணம் என்ன? ஊழியத்தில் உபத்திரவங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் பொறுமையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அதை குறித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:23 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16:23. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து
பவுல் அப்போஸ்தலன் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து பாட்டு பாடினது, சிறைச்சாலை திறந்தது, அதெல்லாம் நமக்கு கேட்குது. ஆனா அவர் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அடி வாங்கினதை பத்தி நமக்கு ஞாபகம் இருக்குதா? அற்புதம் நடந்துச்சு, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, கர்த்தருடைய கட்டுகள் எல்லாம் விடுதலை ஆக்கினார், பெரிய அற்புதம் செஞ்சார். பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது கர்த்தர் அந்த சிறைச்சாலையவே அசைச்சாரு, எல்லாரையும் விடுவிச்சார். ஆனா அதுக்கு முன்னாடி அடி வாங்கினது. நமக்கும் இப்போ பாடணும், உங்கள் ஆண்டவர் அற்புதங்கள் செய்திடணும், எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த பாடுகள், பிரயாசங்கள், இது இல்லாமல் ஊழியம் கிடையாதுங்க. இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ், இட் இஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். அது காரியங்களில் நம்ம பொறுமையாக இருந்தால் தான். அன்பானதுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன? இம்ப்ரிசன்மெண்ட்ஸுங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் காவல்களில் வைத்தார்கள், இம்ப்ரிசன்மெண்ட்ஸ், காவலில் வைத்தார்கள், டுமுல்ஸ், பல இடங்களில் கலகங்களில் சிக்கி கொண்டார். அப்போஸ்தலர் 13:50 அப்போஸ்தலர் 14:5-19 எல்லாம் பார்த்தீங்கன்னா பவுல அடிச்சு துரத்தி விடுறாங்க. எல்லாரும் பவுல் மேல விழுந்து அவரை அப்படியே சாகடிக்கணும்லாம் ட்ரை பண்றாங்க. பயங்கரமா அவர் துரத்தி விடப்படுகிறார். எல்லைகளுக்குள்ளே புறம்பாக அவரை துரத்தி விட்டாங்க. எல்லாரும் சும்மா அப்படியே கை பிடிச்சிட்டு, வாங்க சார், எக்ஸ்கியூஸ் மீ, எங்கள் எல்லையை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? பிடிச்சி தள்ளி தள்ளி, வெளியே போடா வெளியே போடான்னு சொல்லி என்ன கெட்ட வார்த்தை சொன்னாங்களோ தெரியல, துரத்தி விட்டாங்க. ஆனாலும் ஊழியத்தில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவருடைய பிரயாசங்கள் சாதாரண பிரயாசங்கள்ல, ரோமர் 16:12 வாசித்து பாருங்கள். பிரயாசங்கள், ரோமர் 16:12 கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற பிரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலே, இவருக்கு எப்போதுமே பிரயாசம்னா என்ன தெரியுங்களா? மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, சேர் எடுக்கிறாங்கல்ல, பிரயாசம். மற்றவங்க எல்லாம் சுவிசேஷம் கேட்கறாங்க, ஆனா அதுக்காக வயர் சுத்துறான் பார்த்தீங்களா, பிரயாசம். சர்ச்சை கூட்டுறாங்க பார்த்தீங்களா, பிரயாசம். சர்ச்சில் இருக்கிற கார்டனுக்கு தண்ணி ஊத்துறாங்க பார்த்தீங்களா, பிரயாசம். பாய சுருட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, பிரயாசம். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எடுக்கிற பிரயாசம், சர்ச்சுக்கு வந்து அப்படியே ஒரு கொலு பொம்மை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு போறது இல்லைங்க. ஊழியத்தில் பிரயாசம் தேவை, சபையில் பிரயாசம். எல்லாரும் சேர்ந்து பிரயாசப்படணும், எல்லாரும் சேர்ந்து பிரயாசப்பட வேண்டும். அது மட்டுமா, கண் விழிப்புகள். இப்போ எங்கள் டீம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கினது கொஞ்ச நேரம் தான். நேற்றைய ப்ரமோ, நேற்று இரவு நடந்த கூட்டத்தினுடைய ப்ரமோவை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணி 4:11 எனக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கிறாங்க. நான் 4:50 அதை பார்த்து அதில் கரெக்ஷனை கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த கரெக்ஷன் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துலேருந்து பேக் பண்ணி விழுப்புரத்தில் போய் அங்கே இந்த காரியகட்டத்தில் செட் பண்ணணும், இந்த கேமராவை செட் பண்ணணும், சவுண்டை செட் பண்ணணும். தூங்கிறது ரொம்ப கம்மியான டைமு, பிரயாசம், கண் விழிப்புகள், உபவாசங்கள், இதெல்லாம் நடக்கலை. இதுக்கு முன்னாடி, இங்கே வரத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் உபவாச ஜபத்தில் இருந்து ஆயத்தமாக வந்திருக்கிறோம். அப்போ எவ்வளோ கூட்டங்களுக்கு எவ்வளோ உபவாசம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இருதயத்தில் வர்ற போராட்டங்கள். இரண்டாவதாக, சரீரப்பிரகமாக நமக்கு ஊழியத்திலே வருகிற சில அசௌகரியங்கள், இதில் பொறுமை வேணும். மூன்றாவது சொல்றேன் பாருங்க, மூன்றாவது நம்முடைய ஆத்துமாவிலே காணப்பட வேண்டிய காரியங்கள், அது 6:1 இருக்குது. 2 கொரிந்தியர் 6:6 வாசிங்க. கற்பிலும் அறிவிலும், அறிவிலும் நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும். பாருங்க, இதுல கற்பை பத்தி பேசுறாரு. கற்புனா என்னங்க? நம்முடைய பரிசுத்தங்க, நம்முடைய பரிசுத்தம், அவர் பியூரிட்டி இன் கிரைஸ்ட். ஊழியத்தில் இருக்கும்போது கண் பார்வையில் கற்புடையவர்களாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளரிடத்தில் பேசும்போது நம்முடைய இருதயத்தில் அந்த கற்பு வேண்டும். வேற எந்த ஒரு மதத்திலையும் ஆண்களும் பெண்களாகவும் ஒன்றாக இணைந்து வழிபாடுகள் நடத்துவதில்லை, நம்முடைய கிறிஸ்தவத்தில் மட்டும்தான். அப்போ
இந்த எதிர்ப்பாளரிடத்துல பழகுவது பேசுவது சேர்ந்து ஊழியம் செய்யும் போது ப்ராக்சிமிட்டியில் இருக்கும்போது அது கற்பு ரொம்ப அவசியம். அதே மாதிரி அறிவு, நம்ம ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும், புத்தியாய் செயல்பட வேண்டும், நீடிய சாந்தம், தயவு, மற்றவங்களுக்கு நம்ம பாராட்டுற அந்த தயவு, இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அன்பிலே தான் செயல்பட வேண்டியது. 1 கொரிந்தியர் 13 4 வாசித்து பாருங்களேன். அன்பை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணுறாருல்ல, அதில் இதெல்லாம் வரும். வாசிங்க 4 அன்பு நீடிய சாந்தமும், நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது, தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, புகழாது, இருமப்பாய் இராது, இராது, அயோக்கியமானதை செய்யாது, செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. இதெல்லாம் அன்புக்கு தான், இதுல இருக்கிறது எல்லாமே அங்க பவுல் சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி இஸ் ட்ரைங் டு ரீஎம்பசைஸ் த லவ் ஆஃப் காட் இன் த மினிஸ்ட்ரி, த என்டியூரன்ஸ், த பேஷியன்ஸ். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் இப்போது ஊழியத்தில் மட்டும் பேசலை, உங்கள் வீட்டில் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறீங்களா சகோதரனே? கற்பிலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சகோதரியே? அறிவில் எப்படி இருக்கிறீங்க? நீடிய சாந்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் கணவரை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக வருதா? உங்களை மனைவியை பார்த்தா திட்டணும்னு வருதா? வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற நீங்கள் அப்படி செய்யலாமா? பிள்ளைகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகலாமா? ஒன்றை சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய நீங்கள் திட்டினதுனால, கத்துனதுனால, அடித்ததுனால சமாதானம் குறைவுபட்டு, ஐக்கியம் குறைவுபட்டு காணப்படலாமா? நம் கத்தருடைய சர்வன்ட் சொல்றத முதல்ல வீட்டில் நிரூபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்றோமோ அந்த வாழ்க்கை தான் சபையிலையும் சங்கத்திலையும் சமுதாயத்திலையும் நம்ம வாழ முடியும். How are we in our house? Do we show ourselves, do we commend ourselves as servants of Christ? Do we have the patience to endure? Do you have the tenacity to tolerate? சகிப்புத்தன்மை எப்படி இருக்கிறது? உங்களுடைய உள்ளான மனசுல இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? Do you have a spiritual thermometer that can show you how far you have gone from God? உங்களுடைய ஆவி அனலா இருக்குதா அல்லது குளிர்ந்து போயிருக்கிறதா? பாவத்தை பார்ப்பது உங்க சரீரத்தில் மறுத்து போய் பாவத்தை தண்ணீரை போல பருகிறீங்களா, அல்லது பாவத்தை பார்த்தாலே மனசுல மணி அடிக்குதா? கற்பில் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரை அறிகிற அறிவில எப்படி இருக்கிறீங்க? நீடிய சாந்தத்தில் எப்படி இருக்கிறீங்க? தயவுல எப்படி இருக்கிறீங்க? Are you showing favor to others? Some people like to receive favors all the time. எனக்கு எல்லாரும் தயவு பாராட்டணும், எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒரு கஷ்டம்னா எல்லாரும் உதவி செய்யணும். நீங்க யாருக்கு செஞ்சிருக்கிறீங்க? நீங்க மற்றவங்கிட்ட தயவா இருந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறீங்களா? How is your spiritual life? பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் ஆத்துமாவை குறிச்சிங்க, ஆத்துமாவில் நடக்கிற போராட்டங்களை குறித்து இந்த 3வது பகுதியாக 2 கொரிந்தியர் 6:6 அவர் சொல்றார். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் குரோத், நீங்க எப்படி எம்பவர்டா இருக்கணும் அப்படின்றத 7வது சொல்றாரு பாருங்க. சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், திவ்ய திவ்ய பலத்திலும், கர்த்தருடைய அந்த திவ்ய பலம் சொன்னா காட்லி அந்த எம்பவர்மெண்ட், அது இங்கிலீஷ்ல சொல்றோம் பாருங்க. இன் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச் அண்ட் இன் த பவர் ஆஃப் காட் அண்ட் இன் த பவர் ஆஃப் காட்னு சொல்லி போட்டிருக்கு. திவ்ய பலத்திலும், தேவனுடைய பலத்துல எப்படி இருக்கிறோம்? அப்புறம் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், வித் வெப்பன்ஸ் ஆஃப் ரைட்சியஸ்னஸ் இன் த ரைட் ஹேண்ட் அண்ட் த லெஃப்ட். ஒரு கையில மட்டும் இல்ல, ரெண்டு கையிலையும் ஆயுதங்களை. என்ன ஆயுதங்க? நீதியாகிய ஆயுதம், நீதியாகிய ஆயுதம். Do you have righteousness as a weapon? ஆண்டவர் நம்ம சபையில எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீதியை எதிர்பார்க்கிறார். Righteousness is much desired. It is not just a shield. Righteousness is also a weapon of sword. நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். அடுத்தது சொல்றாரு பாருங்க,
கனத்திலும் கனவீனத்திலும். இப்பொழுது அவர் எதிர்மறையான காரியங்களை வைத்து சொல்றார், நீ இதுல மட்டும் இல்ல அதுலயும் சரி இதுலயும் சரி. சபையில கனம் வரும், சில பேர் கனஹீனப்படுத்துவாங்க. அவர் என்ன சொல்றது, சில பேர் கனப்படுத்துவாங்க, சில பேர் கனஹீனப்படுத்துவாங்க. அப்புறம் முயற்சியோ செய்தா இவங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி. இப்போ எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கிறோம்ல, சில பேருக்கு கேள்வி, இவருக்கு பணம் யாரோ கொடுத்துருக்கிறாங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, சார் உங்களுக்கு டிஎம்கே வந்து காசு கொடுத்தாங்களா, எல்லா ஊருக்கும் போய் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க. அடா பாவிகளா, நான் ஜபம் நடத்த போகிறேன், நம்மகிட்ட கேட்குறாங்க ஏதாவது வாங்கினீங்களா. ஆமாம் கொடுத்தாங்க. யார், கர்த்தர் கொடுக்குறார். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த கவர்மெண்ட்டுக்கும் வேலை செய்ய போல, பரலோக கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது, போயிட்டுருக்குறோம். யாரும் பணம் கொடுக்கல, கொடுக்குறவர் எங்கள் அப்பா ஏசப்பா. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்கிறீங்களா. அப்ப கனத்திலும் கனவீனத்திலும், ஐயோ என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன் சொன்ன முடியுமா. என்ன கூட தான் சொன்னாங்க, வீடே எனக்கு வாடகையில் தான் இருக்கிறேன், வீடு வாங்கிட்டாரு, இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கிறேன். நூற்று சொன்ன விட்டு 300 கோடி வந்துருச்சு. நான் சொன்னேன் ஆமேன்னு சொன்னேன், ஏன்னா விசுவாசிக்கிறேன். எனக்கு 300 கோடி வந்துச்சுன்னா நான் வேனை வாங்கி, டெம்போ டிராவலரை வாங்கி, இன்னும் நிறைய லாரியை வாங்கி, சுவிசேஷம் சொல்றதுக்கு வட இந்தியாவுக்கு ஃபுல்லாக பெரிய பெரிய ட்ரக்கில் அப்படியே பெரிய பெரிய ஸ்டேஜெல்லாம் நாங்களே கொண்டு வந்து போட்டுருவோம். காசு வந்துச்சுன்னா அவ்வளோதான், பெரிய ஸ்டேடியம் கட்டிட மாட்டோம். வரட்டும், சொல்லட்டும், அப்படி நம்மளை பத்தி பேசுவாங்க. அதுக்காக விட்டு கொடுக்க முடியாதுங்க, போயிட்டே இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்திலையும் நற்கீர்த்திலையும் எத்தனை எனப்பட்டாலும் நிஜஸ்தர். கையை போய் தள்ளி வச்சு சொல்றீங்களா, உங்களை பார்த்து சீட் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுங்க, நாங்க நிஜஸ்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், செத்தாண்டாவே அப்படின்னு சொன்னாலும் எப்படிங்க உயிரோடு இருக்கிறவர்களாகவும், அப்புறம் கண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், கொல்லப்படாதவராக. இதெல்லாம் வந்து எப்படின்னா, கொரோனா வந்துடும் பிரதர், போகாதீங்க பிரதர், வராது பிரதர், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் பிரதர். சொல்லுங்க அல்லேலூயா. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், எதிர்மறை எதிர்மறை, இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இது ரெண்டத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்றாரு பாருங்களேன். த்ரூ க்ளோரி அண்ட் டிஸ்ஆனர். ஒரு நாள் உங்களை பாட்டை பார்த்து சொல்லுவான், என்ன மாதிரி ஆவியில் நிரம்பி பாடிக்க, அந்த பாட்டை கேட்கும் போதே புல் அடிக்குது பிரதர். இன்னொரு நாள் சொல்லுவான், என்ன பாஸ்டர் இன்னும் சர்ச்சை கட்டவே இல்லை, பாருங்க அவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு இவங்களுக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதே ஆள் உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கினவன் சொல்லுவான், என் கார் நிப்பாட்டுறதுக்கு இந்த சர்ச்சில் இடம் இல்லை, நான் வேற சர்ச்சுக்கு போகிறேன். ஒரு நாள் கனம், இன்னொரு நாள் கனவீனம். ஒரு நாள் கீர்த்தி, இன்னொரு நாள் துர்கீர்த்தி. எதிர்மறையான காரியங்களை வைத்து பவுல் சொல்றாரு, In all these things we commend ourselves as servants of Christ. சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்குமே நம்முடைய நிலைப்பாடு மாறக்கூடாது. காலங்கள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் கர்த்தர் மாறாதவர். Somebody said amen. Hallelujah. Hallelujah. This is the essence of Christian living. This is the essence of doing ministry of God. கர்த்தருடைய ஊழியம் என்பது இதுதான். இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், எதை பார்த்தா அசரக்கூடாது. அதுல இன்னும் எதிர்மறையானது மற்ற காரியங்களை வாசிங்களேன். அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா. சில நேரத்தில் நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நமக்கு இருக்கிற சரீர பலவீனங்களை பார்த்து இவர் சீக்கிரமாக புட்டுக்கிடுவார், சீக்கிரமாக போயிடுவார், உடம்பு பெருசாக இருக்குது, நாங்கள் அசையாது இருக்கிற பருவதம் போல இருப்போம், கர்த்தர் பாதுகாப்பார். சொல்லுங்க. ஒருத்தர் கேட்குறாரு, இவ்வளோ குண்டாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ வியாதி இருக்கும். நான் சொன்னேன், எனக்கு ஒரு வியாதியும் இல்லை. எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பான் அந்த பையன், அவனுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் பிளட் சக்கர்னு பேர் வச்சுருக்கேன், ரத்தம் உரிகிற காட்டேரின்னு சொல்லி. ஒவ்வொரு தடையும் ரத்தம் எடுத்துகிட்டு போய் அவன் லேப் வச்சுருக்கிறான் எங்கள் சர்ச்சில். போயிட்டு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்லுவார், அண்ணே என் லேபில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஏன் அவருக்கு ஒன்றும் இருக்காதுரா,
எங்க பாஸ்டருக்கு எத்தனையோ தடவை எடுத்துட்டா ஒண்ணு இருக்காது. ஒவ்வொரு தடவையும் முடிச்சிட்டோன்னு சொல்லுவான், அண்ணா இந்த தடவையும் ஒண்ணு இல்லை. நான் சொல்லுவேன், எந்த தடவையும் ஒண்ணு இருக்காதுடா. சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, லைட்டா கோல்டா இருக்குது. டக்குன்னு உடனே எடுத்து பார்த்து பாஸ்டர் ஏதாவது சொல்லிட போறாங்கன்னு எனக்கு பயம். புறப்படுறதுக்கு முன்னாடி நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ரத்தத்தை கொடுத்தேன். எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, எல்லாம் நெகட்டிவா இருக்குது. அல்லேலூயா சொல்றீங்களா? எங்களை பார்த்தா அது வரும் இது வரும்னு மாதிரி இருக்கும், ஆனா ஒன்னும் வராது. எங்களை பார்த்தா அந்த மாதிரி ஐடியா பிசாசு கொடுப்போம், ஆனா வராது. உயிரோடு இருக்கிறவர்களா கைகளை உயர் தலைவியா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் துக்கம் இல்லாம இல்லைங்க, பாட்டு பாடி ஆனா நாங்க சந்தோஷமா கத்துறக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம். கையை உயர் தலைவியா சொல்றீங்களா? தரித்திரர் என்னப்பட்டாலும் நம்மளை பார்த்து சில பேர் கேட்பாங்க, உன்ட்ட என்ன இருக்குது? ஊழியக்காரங்க கிட்ட ஆவிக்குரிய நன்மைகள் தான் இருக்கும், பூமிக்குரிய நன்மைகள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். கையவே தெளிவியா சொல்றீங்களா? தரித்திரர் என்று சொல்லப்பட்டாலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் பணத்தை சேர்த்து வைக்கல, பரலோகத்தில் ஆத்துமாக்களை பொக்கிஷங்களாக சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும், நீங்க வீடு வாங்கலாம், கோடி கோடியா நீங்க செலவு பண்ணி மாளிகைகளை கட்டலாம். ஆனால் தரித்திரர் என்னப்பட்டாலும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள், அவங்க தான் உண்மையான ஐஸ்வர்யவான்கள். உண்மையான ஐஸ்வர்யவான்கள் வர அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் கூட வேலை செய்யற நிறைய பேரு என்ஜினியர்ஸ், மீடியாவில் இருக்கிற பசங்க. இப்போது என்கிட்ட மீடியாவில் வேலை செய்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து மீடியாவில் எடிட்டிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டு இப்போ உலகத்தில் போய் வேலை செய்கிறாங்க. எங்கள் பசங்க வாங்குகிற சம்பளத்தை விட அவங்க 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக வாங்குகிறாங்க. அவங்கெல்லாம் கையில் செயின கழுத்தில் அதை இதை போட்டுட்டுலாம் எங்கள் பசங்களை சுற்றி வருவாங்க. ஆனால் எங்கள் பசங்க அசரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க சாதாரண வேலையை செய்யலை, தேவ ராஜ்யத்தை கட்டுற பணியில் கட்டிட்டு இருக்கிறனால. நான் என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள்டா. சொல்லுங்க ஆமே. உன்ட்ட கழுத்தில் கோல்டு செயின் இல்லாமல் இருக்கலாம், மோதிரம் இல்லாமல் இருக்கலாம். ரீசெண்டாக எங்கள் காலேஜ் கேதரிங்கு போயிருந்தேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தானுங்க. ஆனால் என்னை பார்த்து கேட்க, அந்த மீட்டிங்கில் எல்லோரும் அப்படியே ஃபுல்லாக லேட்டஸ்ட்டு மொபைல் ஃபோனு செயின் அது இதுன்னு எல்லாம் வந்தாங்க. எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு வந்து கடைசியாக என்கிட்ட வந்துச்சு. நான் என் சாட்சியை சொன்ன உடனே அத்தனை பேரும், நாங்கள்லாம் வாழ்க்கையில் சாதித்தது ஒன்றுமே இல்லைப்பா, யூடியூபை திறந்தாலும் இது இதை இன்டர்நெட்டை திறந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஓம் படம் தான் வருது, எங்கே பார்த்தாலும் ஓம் பேர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸை மொத்த பேர் எனக்கு முன்னாடி முழங்கல் போட்டான். இப்போ சொல்லுங்கள் யார் ஐஸ்வர்யாவான்கள்? பெரிய பிஸ்னஸ் ஸ்கூல் நடத்துகிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் ரிச் மேன். கையை உயர் தலைவியாக சொல்கிறீங்களா? நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் தரித்திரர் அல்ல. பிசாசு உங்க மைண்டை பாயில் பண்ணுவான், உங்ககிட்ட சொல்லுவான், ஏ உனக்கு என்ன இருக்குது, மற்றவங்களாம் பத்தியா உலகத்தில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, நீ என்ன பண்ணி பைத்தியக்காரனா நீ அவன்கிட்ட சொல்லணும், நான் ரொம்ப ஞானவான், நான் இங்க இருக்கிற உலகத்துக்கு இல்ல அங்க இருக்கிற நித்தியமா வாழப்போகிற உலகத்துக்கு. கையவே தள்ளுவே சொல்றீங்களா? ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 11:13 நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. கையை வைத்து ஆமேன்னு சொல்கிறீங்களா? பவுல் சொல்கிறார் கொரிந்து சபைக்கிட்ட, அப்பா உங்களை பற்றி எங்களுக்கு கசப்பெலாம் இல்லை, உங்களை திருத்துறோமே தவிர உங்களை நல்வழிப்படுத்துகிறோம், அதனால எங்க உள்ளத்துல ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா நாங்க கண்டிக்கிறதுனால உங்க உள்ளம் எங்க மேல நெருக்கமா இருக்கு. உங்களை நாங்க பாவம் செய்யக்கூடாது, இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா நாங்க வந்து எப்போதுமே அதே நிலைப்பாடுல தான் இருக்கோம். கையை வைத்து சொல்றீங்களா? இதுதான் ஊழியக்காரனுடைய உள்ளம். அதனால் சொல்றாரு பாருங்க, அந்த 13 அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்றேன். நான் பெத்த பிள்ளைக்கு சொல்றது மாதிரி உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, நீங்களும் பூரிப்பாகுங்க, நீங்களும் சந்தோஷமா ஊழியம் செய்யுங்க. புத்தி சொல்றேன்ப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதாவது சொன்னா உடனே ஊழியத்தை தூக்கி போட்டு போயிடுறது. உங்களை கத்தர் எவ்வளோ ட்ரெயின் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாரு, எவ்வளோ அந்த ஸ்தானத்தில் நிற்க வைக்கிறதுக்காக பாஸ்டர் உங்களுடைய ஊழியக்காரர்கள் எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன மனஸ்தாபம், நீங்கள் சொல்கிறத செய்யலை அல்லது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலை, உடனே தூக்கி போட்டு போயிடுறது.
ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. பதவிக்காக, பெயருக்காக, மைக்குக்காக என் பிள்ளைய பாட விடல, என் பிள்ளைக்கு ஸ்பெஷல் சாங் கொடுக்கல, அவங்க பிள்ளைக்கு தான் முன்னாடி கொடுத்தாங்க, இவங்க ஏன் முன்னாடி வந்தாங்க, இவங்க ஏன் கமிட்டியில் இருக்கிறாங்க, அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு இடரலா இல்லாமல் கிறிஸ்துவுக்கு நம்மை வேலைக்காரராக இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்க போகிறோம். We commend ourselves as servants of Christ. எல்லா கண்களை மூடி இரு கரங்களை கூப்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறேன். Jesus, hallelujah. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, எத்தனை விந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிடு, உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிடு, உண்மையாய் ஓடுகிறேன். ஊழிய செய்கிற பிள்ளையா நீங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவே இல்லை. கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் எல்லாம், எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார். ஒரு பரதேசிய போல இந்த பூமியில் நீங்க இருந்தாலும், எல்லாராலும் நீங்க நெருக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், உன் கற்பில மாறிவிடாத, உன் என்னை அறிகிற அறிவில, உன் ஆவிக்குரிய வளர்ச்சியில சோர்ந்து போய் விடாதே, அவனை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம பொறுமையா இருந்தா பெரிய காரியங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அன்றுவிட்டு சொல்லலாமா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா. இந்த பாடல் தெரியுமா? பழைய பாடல்கள்ல நிறைய ஆழம் இருக்கிறது. என்ன அழகான பாட்டு, பாட்டு பார்த்தீங்களா? கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அவங்க எழுதின பாடல்கள் எல்லாம் என் ஆத்மாவை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தினது. பூமியில் இருக்கிற டெம்பரரி வேர்ல்டில் இருக்கிற காரியங்களை, காரு, பங்களா, ஒரு மெர்சிடஸ் பென்ஸ், இதுக்காக என்ன ஆயத்தப்படுத்தல. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே, ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி கண்ணீர் துடைத்திடுவார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு குடியிருப்பே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதுக்காக யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? எனக்கு இது வாழ்ற எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இயேசுவை விட்டு பின்னோக்க மாட்டேன், நான் பின் திரும்பேன், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி நான் போவேன்.
எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நான் ஊழியத்தை விட்டு ஓட மாட்டேன். டீமஸ் தேமா, இந்த உலகத்தின் ஆசையினால் இச்சையினாலே இழுப்புண்டு போனான் என்று பவுல் சொல்கிறார். Don't be a deserter like Demas. இமனேயும் பிலாத்துவும் அரிப்புலவைகளைப் போல இருந்தார்களாம், தடைக்கற்களாய் ஊழியத்தில் மாறிவிட்டார்களாம். தேவ பிள்ளையே, சபைக்கு படிக்கல்லா இருக்கிறீங்களா, தடைக்கல்லா இருக்கிறீர்களா? நீடிய பொறுமையிலே, கற்பிலே, அறிவிலே, ரைச்சியஸ்னஸ் லெஃப்ட் ஹேண்ட்லையும் ரைட் ஹேண்ட்லையும் ஏந்தி இருக்கிறவர்களாக, கண்விழிப்புகள், உபவாசங்கள், பிரயாசங்கள், அடிகள், காவல்கள் எல்லாவற்றிற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்ம இந்த காலவிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுனாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர வளர்க்க அதிகாலையிலே வசனத்தின் மூலமா எங்களை புடமிடுகிறதுக்காக நன்றி அப்பா. எவ்ரி டே லார்ட், யூ ஆர் சர்ச்சிங் அவர் இன்னமோஸ்ட் டிசையர்ஸ், யூ ஆர் ரீடிங் அவர் மைண்ட், யூ ஆர் ஸ்கேனிங் அவர் ஹார்ட், அண்ட் யூ ஆர் மேக்கிங் அஸ் பெட்டர் எவ்ரி டே லார்ட் வி ப்ரே தட் வி வில் பி மோர் கிரைஸ்ட் லைக். என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று பவுல் சொல்லும் போது அவர் இயேசுவை பின்பற்றுகிறவராய் பிரதிபலிக்கிறவராய் இருந்தபடியினாலே தான் அப்படி சொல்ல முடிந்தது. He was able to say imitate me because he was a reflection of Christ and his sufferings. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் பரம தரிசனம் இல்லை. எங்களை உங்களை போல மாற்றுங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூமா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.